நம்ம ஸ்டைலில் சில்லி கிரப் காரமான நண்டு செய்ய போகிறோம். இந்த சில்லி கிரப் காரம் மட்டும் இல்லாமல் லேசான இனிப்பும் கலந்துருக்கும். சிங்கப்பூரில் சில்லி கிரப் பிரபலமான உணவு, செய்ய சுலபம் சாப்பிட கஷ்டம். வாங்க சமைக்க போகலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். ஒரு கிலோ நண்டு வாங்கி சுத்தப்படுத்திட்டு அதை ரெண்டாக வெட்டிட்டு இருக்கிறேன். நான் வந்து பெரிய நண்டாக இருக்கிறதுனால வெட்டி போடுறேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். இந்த கொடுக்கோட ஓடு கடினமாக இருக்கிறதுனால நான் தட்டி போடுறேன். அப்போ சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சில்லி கிராப் செய்கிறதுக்கு ஒரு 8 மிளகாய் வத்தலை எடுத்து ரெண்டாக கீறிட்டு அதை அவுச்சி வச்சுருக்கேன் அரைக்க போகிறதுக்கு. இது வந்து 9 மிளகாய், சோப்பு மிளகாய் 9 விதை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதே அரைக்க தான் செய்யணும். இது ஒரு சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் அரைக்க தான் போகிறேன். அப்புறம் போக்கராஸ் வந்து 4, அதுவும் அரைக்க போகிறேன். 4 பல் பூண்டு அதை அரைக்கிறேன். இது வந்து சித்திரத்தை ஐஸில் ஒரே வச்சுருந்தேன். ஒரு இஞ்சி அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது போடுறேன். இது வந்து சிராய்ப்புல் 1 மேஜை கரண்டி அளவு கொத்தி வச்சுருக்கேன் புடிசா, அது அரைக்கிறதுக்கு. இதை அதில் போட்டு நம்ம அரைச்சிட்ட அப்புறம் பார்த்துக்குவோம்னா. இது வந்து தாய் சில்லி சாஸ் இனிப்பாக உள்ளது. இந்த இது 3 மேஜை கரண்டி ஊற்றிருக்கிறேன். இது வந்து டொமேட்டோ சாஸ் தக்காளி, இதுவும் 3 மேஜை கரண்டி. 3 நடுத்தர வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். மற்றதை வந்து நம்ம சமைக்கும் போது பார்க்கலாம். சில்லி கிராப் செய்கிறதுக்கு 2 மேஜை கரண்டி எண்ணெய் போடுறேன். வெட்டி வச்சுருந்தே வெங்காயத்தை போடுறேன். அதை கொஞ்சம் வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் சீக்கிரம் வதங்குறதுக்கு. அரைச்சி வச்ச மசாலாலாம் போடுறேன். இது வந்து கொஞ்சம் பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கிருச்சு. அந்த மிஷினுக்கு கழுவுன தண்ணி 1 கப்பு ஊற்றுறேன். நெத்திலி கருவாடி கியூப்ஸ் 1 போடுறேன். இந்த கியூப்ஸில் உப்பு இருக்கு, அதனால் பார்த்துட்டு போடுங்க. நான் வந்து 4 போக்ராஸ் போட்டிருந்தேன். அது கிடைக்காட்டி 1 மேஜை கரண்டி சோளமாவை கலக்கி ஊற்றிக்கலாம். களி வச்ச நண்டை போடுறேன். அதை மசாலாவில் நல்லா பரட்டிக்கங்க நண்டை. இது வந்து ஒரு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. எடுத்து வச்ச டொமேட்டோ சாஸும் சில்லி சாஸும் போடுறேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றுறேன். அதுக்கு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இந்த கிரேவியில் நீங்கள் ஈரால் கூட போடலாம், சில்லி ஈரால்னு சொல்லி போடலாம். நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 3 கப்பு வெந்நீர் ஊற்றுறேன். நண்டு சீக்கிரமாக வெந்துடும். கொஞ்சம் நல்லா மூடி விட்டு வேக விட்டுக்கோங்க. நண்டு நல்லா வெந்து வருது. இந்த கட்டத்தில் நீங்கள் உப்பது வேணால் பார்த்துட்டு போட்டுக்கலாம். எனக்கு உப்பு பத்தலை, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நண்டு நல்லா வெந்து வருது. எடுத்து வச்சிருந்த முட்டையை நல்லா கலக்கிக்கிறேன். அந்த சாந்தில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி கிண்டிக்கோ கலக்கிக்கோங்க. உடனே கலக்குனீங்கன்னா கட்டி பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து ஒரு 3 வாட்டி ஊற்றி கிண்டுறேன். இந்த மாதிரி முட்டை ஊற்றுறதுனால கிரேவி திக்காகவும் ருசியாகவும் இருக்கும். இப்போ முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. எல்லாத்தையும் அந்த நண்டு எங்கே படுற மாதிரி நல்லா கிண்டி விளைவிக்கோங்க. முட்டை போட்டு ரொம்ப நேரம் வேக விட வேணாம். உடனே அடுப்பை நிப்பாட்டிடலாம். இந்த நண்டை வந்து நீங்கள் சாதத்துக்கும் சாப்பிட்லாம். சப்பாத்தி, தோசை, ரொட்டிக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். நம்ம ஸ்டைல் சில்லி கிராப் தயாராகிருச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கி சில்லி கிராப்க்கே பேலன்ஸ் டயட்டுக்கு கேரட் பொரியலும் ஈரப்பலாக்கா பொரியலும் பண்ணியிருக்கோம். நல்ல வாசமாக இருக்கு நண்டு கிரேவி. வந்து சாதத்தோடு போட்டுக்க விரவி நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். இனிப்பு கலந்த காரமாக இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.